ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோரும் இங்கே பார்க்குறதுக்கு. ஏன்னா என்னோடய கரியரில் வேறு வேறு கட்டத்தில் உங்கள் எல்லோரையும் நான் சந்திச்சிருக்கேன், அதுவும் இதே இடத்துல சந்திச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா எனக்கு இன்னும் ரொம்ப வயசான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு திரைப்படம் வரும்போதும் என்னை பற்றி நீங்கள் எழுதின விஷயங்களும் கொடுத்த நம்பிக்கையும் தான் என்னை கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வர வச்சுருக்கு. ஸோ இந்த எல்லாருமே எனக்கு பர்சனலாக தெரியும்னு நினைக்கிறேங்க. பிஆர்ஓஸ்லாம் நிறைய பேர் மாறியிருக்காங்க படத்துக்காக, ஆனால் இந்த கூட்டம் மட்டும் மாறவே இல்லை, இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ உங்கள் எல்லோரையும் இந்த மேடையில் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் நன்றி ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஏன்னா பியார் பிரேமா காதல் படத்தோட வெற்றிக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸ் மீட் கொடுக்குறதா இருந்தது, பட் யுவன் சார் இல்லாதனால அது நடக்கலை. ஸோ அது ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லோரையும் சந்தித்தது. ஸோ இப்படி இந்த படத்துக்கு இந்த நேரத்தில் சந்தித்ததில் அகெயின் ரொம்ப நன்றி எல்லோரும் வந்ததுக்கு. அப்புறம் எல்லாருக்கும் பெண்மணிகள் எல்லாருக்கும் மங்கையர்த்தின வாழ்த்துக்கள். இந்த படத்துலையுமே பெண்களுக்கான சில விஷயங்களை பற்றி பட்டும் படாத மாதிரி சொல்லியிருக்கோம். ரொம்ப ப்ரீச் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் இப்போது 24 மணி நேரமும் பெண்கள் வந்து நம்மளை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ் கூட நீங்கள் பார்க்கும்போது இப்போ நான் சொல்கிறது மேபி உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் எனக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ப்ரொடியூசருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இயக்குனர் ரஞ்சித் சார் வேற ஒரு படம் பண்ணுறதா இருந்து அதான் எல்லோரும் சொன்ன மாதிரி அதே தான் நானும் சொல்கிறேன். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து இந்த கதை லைக் டிசைன் பண்ணி இதுக்கு என்னை ஃபஸ்ட்டு நம்பி எனக்கு இது கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. ஆனால் கதை கேட்டு முடிச்சுட்டு எனக்கு எப்படி சார் இது செட் ஆகும், இது இஸ்பேட் ராஜாவுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லையே அப்படின்னாரு. இல்லை பட் அப்படி சம்மந்தப்படுத்தி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் அப்புறம் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு டப்பிங்கில் ரஷஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சமத்து பையனாவோ இல்லை ஒரு வெகுளித்தனமான ஒரு இன்னசென்ட்டான ஒரு பையனாக இருந்த என்ன ஒரு அழுக்கு பையனாக ஒரு அரகண்ட்டான ஒரு ஆங்க்ரி யங் மேனாக காமிச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு கதை கேட்டோன்னே அதான் சொன்னார் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு படமாக இது உங்களுக்கு இருக்குன்னு. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த படம் என்னோடய கேரக்டராக இருக்கட்டும் இந்த படத்தில் ஒரு எல்லா கேரக்டர்ஸ் இந்த கதையாக இருக்கட்டும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் தான். டேரக்டர் சொன்ன மாதிரி ஒரு காதல்ன்ற விஷயத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸுக்கான படமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இளைஞர்களுக்கான படம் தான். பட் அதை தாண்டி பேரண்ட்ஸ்லாம் பார்க்க அதுக்கு பேரண்ட்ஸ் ஆர் லைக் இளைஞர்கள் இல்லாமல் தாண்டி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். இது வந்து ஒரு கொச்சையாவோ எதுவும் தப்பாவோ இந்த படத்தில் எதுவுமே சொல்ல வரல. இன்ஃபேக்ட் இந்த பாட்டில் கூட ஏ கடவுளே ஏன் மனசை உண்டாக்குனே ஏ கடவுளே வேணா வேணா நீக்கு இருக்குன்னா பெண்ணால் தான்ற மாதிரி அதை பற்றி நாங்கள் வந்து இந்த கேரக்டர் பாடுற மாதிரி இருக்கே தவிர பெண்மைக்கு மரியாதையும் அவங்களுக்கான இடத்தையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் வந்து மேலோட்டமாக நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ணுவாங்க கவின் கேமராமேன் அகெயின் சொன்ன மாதிரி பேகை மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்த மாதிரி தான் இருக்கிறவர். பட் செட்ஸில் வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட், பயங்கர கமாண்டிங்காக யாரையாவது போய் கை அடிச்சிடுற மாதிரியான ஒரு கோவம்லாம் வரும் அவருக்கு. ஆக்சுவலாக நான் பார்த்துருக்கேன் எப்போ நம்மளை திட்ட போகிறாரு நான் யோசிச்சிட்டே இருப்பேன், ஆனால் இது வரைக்கும் திட்டல. ஸோ கவின் அவருடைய ஒர்க் ஐ திங்க் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய லெவலில் பேசப்படும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் எப்போ அவருடைய பாட்டு யாஞ்சி கேட்டேனோ அப்போலேருந்து அவருடைய ரசிகன் நான். ஸோ இந்த படத்துலேயே அந்த மாதிரி ரொம்ப செல்ஃபிஷாக சார் யார்ட்டையும் அந்த மாதிரி கேட்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு ஜென்ரலாக யார்ட்டையுமே கேட்கக்கூடாது. பட் நான் வந்து ஒரு ஆர்வ கோளாறில் கேட்டேன் யாஞ்சி மாதிரி ஒரு பாட்டு வேணும் தலைவா அப்படின்னு. ஸோ அதே காம்பினேஷனில் கிடச்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்ணமான்ற அந்த சாங் மட்டும் இல்லாமல் என்டையர் ஆல்பம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக பேசப்படும்னு நினைக்கிறேன். இப்போ கண்ணமா வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, அதை தாண்டி மற்ற பாடல்களும் கண்டிப்பாக பேசப்படும். முக்கியமாக இந்த சண்டாலின்னு சொல்லக்கூடாது, சாரி சஞ்சாலி அந்த சாங் வந்து நிச்சயமாக பேசப்படும்னு நினைக்கிறேன் விஷுவல்ஸ் வந்ததுக்கப்புறம். அண்ட் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அகெயின் திருப்பி அதை நானே வந்து மிகப்படுத்தி சொன்னால் நல்லாயிருக்குமான்னு தெரியல. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து கதையை நவுத்திட்டு போகிறது மியூசிக்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்னு கூட சொல்லலாம் மியூசிக் இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ சாம் சிஎஸ் ஃபார் யுவர் ஆசம் ஒர்க். இந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணதுக்கு. அண்ட் பாலசரவணன் மாக்காப்பா, பாலசரவணனை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும். ஷூட்டிங் போயிட்டுருக்கு, நைட்டு ஒரு 2 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் 3 பேரும் ட்ரிபிள்ஸில் போகிற மாதிரி ஒரு ஷாட், கேமராவை தாண்டி போயிட்டோம். அது ஒரு கிரவுண்டு, ஸோ அந்த கேமராவை தாண்டி போயிட்டு சுற்றி திருப்பி கேமரா கிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அவர் தான் ஓட்டுறாரு. அப்படியே போயிட்டே இருந்தோம். ஏய் நில்றா அப்படின்னு ஒரு சதம் கேட்டுச்சு பின்னாடி. தலைவர் வந்து நிறுத்தவே இல்லை, அவர் பாட்டுக்கு ஸ்பீடாக போகிறார். நில்றான்னு இன்னும் 40லேருந்து 80க்கு போகிறார். அவர் ஏய் நில்றா, டேய் போலீஸ்ரா, டேய் நில்றா அப்படின்றாரு. ஏய் அவங்கடா வெங்காயம் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்குது. போலீஸ்காரன் படத்தில் வந்து நிறுத்துற மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி நிறுத்தினார், ஷராக் அப்படின்னு வந்து நிறுத்தினார். நிறுத்திட்டு என்ன பண்ணுறீங்க சார், ஷூட்டிங் சார், அதாவது அதுப்பாக தான் பேசுவார். இவர் எந்தளவுக்கு வந்து ஸ்க்ரீனில் ஒரு காமெடியாக இருக்காரோ, நகைச்சுவை பண்ணுறாரோ, அந்தளவுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டு. எனக்கெல்லாம் ஒரு செகண்டு ஜெர்க் ஆகிடுச்சு. நானும் மாக்காப்பாவும் அப்படியே சைடில் அப்படியே போகிறோம். சரி இந்த ஆள் வந்து ஏதோ பஞ்சாயத்தை கூட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டாரு. கூட்டிட்டு சாவியெல்லாம் பிடிக்கிட்டாரு ஒரு போலீஸ்காரர். சண்டை போகிறாருங்க, இன்னும் சட்டையை மட்டும் தான் பிடிக்கல. பிடிச்சிருந்தா 3 பேர் உட்காந்துருப்போம் ஜெயிலில். கண்டிப்பாக நீங்கள் நைட் ஷூட்டிங் நின்று இருக்கோம். அப்போவே ஒரு ஹாஃப் அன் ஹவர் நின்றுச்சு. இவங்கெல்லாம் அடிக்கிறாங்க, ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன சுற்றிட்டு போய் வரேன்னு சொன்னாங்க, காணும், எங்கள் ஆளே காணும், ரொம்ப நேரமாக ஆச்சு அப்படின்னு பார்த்தா இங்கே நாங்கள் வந்து போலீஸ் கூட பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி பயங்கர சென்சிட்டிவான ஒரு கேரக்டர் நான் அப்போ தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் வந்து யோசித்தேன், சரி இவரு கூட இந்த மாதிரிலாம் நம்ம போலீஸ்கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கப்போ பாதிச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பட் அதை தாண்டி 2 பேரும் வந்து எக்ஸ்ட்ரீம்லி படத்தோடைய லைட்டர் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேரி பண்ணுறது அவங்க 2 பேர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபோடைய முக்கியமான பங்கு அண்ட் ஃபுல் லைட்டர் மூமெண்ட்ஸை கேரி பண்ணிவிட்டு என்டர்டெயின் பண்ணியிருக்கிற இந்த 2 பேருக்கு என்னுடைய நன்றிகள். மாக்காப்பாவுக்கும் நன்றி. சொன்ன மாதிரி ஹீரோவாக படம் பண்ணிவிட்டு அண்ட் இப்போது ஒரு பிரபலமான ஒரு நடிகராகவும் ஒரு சின்ன திரையில் அவர் கலக்கிட்டு இருக்கிற அவர் இந்த கேரக்டர் ஒத்துக்கிட்டு டேரக்டருக்காகவும் அப்புறம் எனக்கும் அவர் தெரியும் ஒரு நல்ல கேரக்டர் சரி பண்ணலான்னு சொல்லி 2 பேரும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக நான் டப்பிங் போது அவங்களோட டைலாக்ஸ்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ ஆடியன்ஸும் கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சாம் சொன்ன மாதிரி சீரியஸான ஒரு விஷயம் போயிட்டுருக்கோம், அப்போது அவங்க பேக்ராப்பில் ஒரு காமெடி ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ மாக்காப்பா. அண்ட் ஷில்பா, நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அகெயின். ஷீஸ் ஹார்ட் ஒர்க்கர். நான் சொன்னேன் தமிழ் இவ்வளோ ஃபுல் லெங்கில் பேசுகிறாங்க, நம்ம வேறு மொழிக்கு போய் இந்த மாதிரிலாம் ஸ்ப்ரெஸ்ஸை பார்த்து பேசணும்னு நமக்குலாம் உதறிடும். ஸோ ரொம்பவே தைரியமாக அழகாக பேசினாங்க. அதே மாதிரி படத்துலேயும் அழகாக ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இதே ராணியா, அது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது யாருக்கான படம்னு அகெயின் திருப்பி சொல்லலாம், இளைஞர்களுக்கான படம் தான் இது. நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கோ நிச்சயமாக அது நடந்திருக்கும். இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, அனுபவப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. முக்கியமாக செகண்ட் ஆஃப் அண்ட் படத்துடைய கிளைமேக்ஸ் எனக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சு. பட் நான் நடித்த படம்னால் நானே அதை சொல்லக்கூடாது. அண்ட் ஸோ ஆர்ட் டைரக்டர் ஸ்ரீகாந்த், அப்புறம் எடிட்டர் பவன், அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பொன்வண்ணன் சார், தேங்க்யூ சார். நீங்கள் எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல. நான் சாங் முடிச்சுட்டு கேட்டேன் சார் எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி ஏதோ சொல்ல போகிறாரு, கலாய்க்க போகிறார், திட்ட போகிறாரா, என்ன இது, இங்கே மேடல் எதுவும் சொல்ல முடியாதா, இங்கே ஏதாவது வேறு ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது சொல்ல போகிறாரா அப்படின்னு யோசிச்சேன். பட் இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 புக்கு படித்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் புரியாது. பட் ஸோ சினிமா பற்றிலாம் நிறைய பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சினிமா வரலாறுலாம் பேசியிருக்கோம். அப்போலாம் நான் நிறைய தலையாட்டிகிட்டே இருப்பேன் எஸ் எஸ். ஸோ இஸ் எ நைஸ் பர்சன், நல்ல நடிகரை தாண்டி இஸ் எ நைஸ் பர்சன். தேங்க்யூ சார் இந்த என் படத்தில் எங்கள் அப்பாவை பண்ணதுக்கு. அப்புறம் வேறு அவ்வளோதான், படத்தை பற்றி அதிகமாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்ரீகிருஷ் கொரியோகிராஃபர், அவர் தான் அந்த ஏ கடவுளை சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட், அவன் 10th standard படிக்கும் போதே பேக் டான்ஸர், அதுக்கப்புறம் நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டான், பாஸ்கர் மாஸ்டர், பிரபு மாஸ்டர் எல்லார்கிட்டையுமே. ஸோ அவனுக்கு இந்த படம் சேர்ந்து பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து 2 பேருக்கும். அண்ட் டேரக்டரும் அதை ஏற்றுக்கிட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்குள்ள எனக்கு சந்தோஷம். தேங்க்யூ சார். ஸோ மற்றபடி இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக எனக்கு வந்து என்னுடைய டீம்னு சொல்லிட்டு எனக்காக நான் உழைக்கிறதோட எனக்காக நிறைய உழைச்சி எனக்காக நிறைய யோசித்து என் கரியர் நல்லா இருக்கணும்னு யோசிக்கக்கூடிய என்னுடைய வெல்விஷர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மிஸ்டர் தேவா, அப்புறம் என்னுடைய ஃபாதர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அப்புறம் பியார் பிரேமா காதல் படத்தை வந்து வெற்றி படமாக்கின ஆடியன்ஸ், எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றி. ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், பட் அந்த பிரேக் எனக்கு அந்த படத்தில் தான் கிடச்சிது. ஸோ திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய ஜேர்னி மாதிரி இருக்குது, பட் இப்போ யோசித்து பார்க்கும்போது இப்போ தான் இன்னும் ஆரம்பிச்சிருக்குன்ற மாதிரியும் தோணுது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் சப்போர்ட் ஆ ஃபிலிம். நல்ல படத்தை எப்போவுமே நீங்கள் கரெக்டாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அடுத்தது இந்த படம் நல்லா பண்ணும், தியேட்டரில் போய் எல்லோரும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். யா, தேங்க்யூ, வணக்கம். நாங்கள் மறுபடி இந்த மேடைகளில் சந்திக்கிறது மகிழ்ச்சின்னு சொல்கிறேன். லாஸ்ட் டைம் காளி படத்துக்கு தான் நாங்கள் இங்கே மீட் பண்ணியிருந்தோம். ஸோ அரும்பே பாட்டு, காளியில் இந்த அரும்பே பாட்டுக்கு மெயின் வெற்றி தான் உங்களோட சப்போர்ட், நான் அன்புன்னு தான் சொல்கிறேன். ஸோ அந்த சேம் சப்போர்ட் அண்ட் அன்பு இஸ்பேட் ராஜா இதய ராணிக்கு கூட நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் இஸ்பேட் ராஜா இதய ராணி வந்துட்டு இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். அண்ட் ஐ ஷுட், இஃப் அட் ஆல் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட், ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் பாலாஜி சார். இப்போது ஒரு வீட்டு கட்டும்போது அது பேஸ்மெண்ட் எவ்வளோ முக்கியம், இந்த படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் பாலாஜி சார்னு சொல்லலாம். அண்ட் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு உங்களை மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தேவை. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் இன்னும் நிறைய நல்லா படங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். அண்ட் டுடே ஐம் ஸ்டாண்டிங் ஹியர் பிகாஸ் வந்துட்டு நம்மளோட டைரக்டர் ரஞ்சித் ஜெயக்குடி, ஐ ஷுட் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் மீ. நான் தாரா ஒரு கேரக்டருக்கு ஜஸ்டி கொடுக்குறேன்னு இன்னும் பிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஹரிஷ் கல்யாண், ஹரிஷ் கல்யாண் சச் அன் அமேசிங் ஆக்டர், சச் அ வெல், அந்த வெரி வெல் பர்ஃபார்மர்னு சொல்லலாம். அண்ட் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஐ மீன் ஆஃப்டர் த மூவிலே நான் சொல்ல முடியும், ஆஃப்டர் த மூவி தான் எனக்கு அவர் இன்ட்ரடியூஸ் ஆனார். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. ஸோ நிறைய இன்டிமேட் சீன்ஸ் எல்லாம் இருந்தது, பட் எந்த ஒரு போர்ஷன்லே கூட எனக்கு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணல. ஹீ மேட் அ வெரி ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட் அண்ட் மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் இன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் if at all actually there was a situation where na Kavin namoda cinematographer Kavin Rajpati solra, there was a situation where he was holding a steady cam. Na sonna Kavin ungalku voice evlo just to tease pandra sonna. He said I'm 22. I was like are you serious? So in the or chinna voice la evlo or very responsibility eduthu adu அவ்வளோ அழகாக நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ஐ மீன் நானும் இன்னும் படம் பார்க்கல, பட் அந்த ட்ரெய்லர் சாங் பார்த்த உடனே ஐ மீன் எனிபடி வுட் லுக் பேக் அண்ட் ஆஸ்க் ஹூ இஸ் த சினிமாட்டோகிராஃபர். ஐ திங்க் இஃப் அட் ஆல் ஐ சே வெல்டன் இட்ஸ் ரொம்ப இதாகிடுது, பட் இட் வாஸ் அமேசிங். ஐ லவ் இட்னு சொல்லலாம். அண்ட் திவ்யா, she had done my friend character in this, very lovely person. எனக்கு ஜாலியாக இருந்தது. ஐ ஃபீல் இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சின்னு நான் சொல்லலாம். அண்ட் the main thing I want to talk about this movie is Sam C.S. such an amazing music director. அவரோட விக்ரம் வேதாத I'm a great fan of that. Yeah. So in the padathile there are a few places where nanga dialogue solla mudiyadhu, dialogue taandi or emotion irukale adella or background music la irukla, music la reach agum. So in the pada paatadukku apro anybody would ask background music amazing, they will look back and ask. So and madri I think he is also one of the pillar in the padathukku na solren. And ponnuvan sonna enakku one scene da irundhathu avar kuda pandradhukku nariya illa. I'm looking forward to work with him. And Balasaruvan, வி ஹேட் அன் அமேசிங் டைம். அவர் என்னோட லெக் புல் பண்ணி அவர் நான் அவருக்கு நான் இப்போ என்ன தமிழ் பேசுகிறேன் அந்த டைமில் எனக்கு தமிழ் பேச அவ்வளோ தெரியல. நான் இந்த படத்துக்காக டப்பிங் பண்ணணும் நான் ஒரு இது பண்ணதுக்கப்புறம் தான் தமிழ் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்டிங்கில் வரும்போது நான் என்ன பேசுகிறேன் அந்த தமிழ் கூட தெரியல. ஸோ எல்லோரும் எனக்கு டீஸ் பண்ணியிருந்தார். அதில் ஒருத்தர் பாலசரண்டன் கூட யூஸ் டு டீஸ் மீ. ஸோ tease so I would take that in a positive way. So naini na Tamil pesre, it's because of enoda anbu and love towards the Tamil industry. And naanga endha industry pona first and the mannu and the culture and the language ku respect kodukano. So that is why I learned the language and I'm very happy that I dubbed in the movie. And thank you very much. டிரெக்டர் சார் ரஞ்சித் சாரோட புரியாத புதிர் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் லவ் வந்து ஒரு எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதை விட இந்த படம் வேறு லெவலில் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படி இருக்கோ அது மாதிரி வெறித்தனமான ஒரு லவ் இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ பில்டப் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. பட் இருந்தாலும் இதில் இந்த படத்தில் இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரஞ்சித் சாருக்கு வந்து நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். ரஞ்சித் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, நிஜமாக தெரிஞ்சிருக்காது. நிஜமாக சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ரஞ்சித் சார் வந்து என்னோடய பயங்கர பாசிட்டிவ் வைப்ஸ். இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அது காரணம் இவர் தான். என்னோடய கரியர் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு காரணமும் அவர் தான். ஸோ என்னுடைய ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸ் அவர். நான் பேசுகிற எல்லா டைமே அவரை பற்றி பேசுவேன், அது அவருக்கே தெரியாது சார். நிஜமாக இது எல்லாமே உண்மை. ஸோ ஹரீஷ் அண்ட் ஷில்பா அவங்களோட ஆன்ஸ்க்ரீன் பேர் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம், அப்படியே வெறித்தனமாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ படத்துலேயே நான் கம்மியாக தான் பேசியிருக்கேன், இதை விட அதிகமாக பேசினா நல்லா இருக்காது. ஸோ ரஞ்சித் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. அண்ட் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் இதே இடத்துல மறுபடியும் உங்களை சந்திப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நான் 80களில் பிறந்து வாழ்ந்து வந்தவன். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரிஸ் நிறையா இருக்கும். வர்ற படம் ஒரு 100 படம் வருதுன்னா அதில் வந்து ஒரு 80 படம் லவ் ஸ்டோரியாகவே இருக்கும். ஒரு 20 படங்கள் தான் வேறு மாதிரி இருக்கும். இப்போ வரதில் லவ் படங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 96 வந்துச்சு, விண்ணை தாண்டி வருவா, இந்த மாதிரி நமக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து இப்போ எனக்கு வந்த படங்கள் நான் பண்ணிகிட்டு இருக்கிற நிறையா பார்த்தீங்கன்னா ஹாரரு, த்ரில்லரு, கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு நிறைய ஃபைட் சீக்வென்ஸ் உள்ள மாதிரியான மூவிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ விக்ரம் வேதாவிலேருந்து அடங்கமூர் வரைக்கும் நான் பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எமோஷன் இருக்கும். இப்போ எமோஷன் வந்து எப்படின்னா ஒரு பார்ட்டாக இருக்கும், சின்ன எமோஷனுக்காக ஃபுல் படமாக இருக்கும். பட் இந்த படம் ஃபுல்லாக எமோஷனாகவே இருக்கும். ஸோ எனக்கு அந்தந்த படங்கள் மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விக்ரமேதாவிலேருந்து நான் சொன்ன மாதிரி இந்த கடைசியாக பண்ண படங்கள் வரைக்கும் சின்ன சின்ன இப்போ லவ்வாக இருக்கட்டும் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கும், இல்லைனா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஃபுல் படம் த்ரூ அவுட்டாக போகும். ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க லவ்னு எனக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் படிக்கும்போதுலேருந்து நானும் லவ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் உண்மையான லவ்னே ஒரு 5-6 லவ் ஓடிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து கடைசியில் எது உண்மையான லவ்னே தெரியாமல் கடைசியாக ஒரு கல்யாணம்லாம் பண்ணி இருக்கும்போது தான் தெரியுது ஓ லவ்வெல்லாம் இது இல்லை போல இருக்குன்னு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த படத்தில் இருக்கிற ஏதாவது விஷயங்களை நீங்கள் பண்ணியிருப்பீங்க சின்ன வயசுலேருந்து, இல்லை நீங்கள் லவ் பண்ணும்போது லவ்வே சொல்லலைன்னா கூட நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த படம் உங்களை ஏதாவது ஒரு இடத்துல இந்த படம் கன்ஃபார்மாக உங்களுக்கு பாதிப்புக்குள்ளாக்கும் அது அப்படிங்கிறதுல உண்மை. ஏன்னா நிறைய லவ் படங்கள் வந்துட்டுருக்கு. இந்த படம் எமோஷ்னலாக அவங்கள ஹோல்ட் பண்ண வைக்கும். அப்படின்னா நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பண்ணி தோற்றவங்க, பண்ண போகிறவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது இளைஞர்களை இப்போ ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்களா ஒரு படத்துக்கு யாருன்னு சொல்லி. ஸோ இந்த வகையில் நான் எது சொல்லுவேன்னா இது இளைஞர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு காலத்தில் இளைஞர்களாக இருந்து இப்போ வயசானவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இது இளைஞர்கள் பற்றியான படங்கிறது. அவங்களும் இளைஞர்களாக இருக்கும்போது என்ன ரசித்தாங்களோ, என்ன குறும்புத்தனம் பண்ணாங்களோ அதெல்லாமே இதில் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படம் இதில் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ரீச் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வழக்கமாக ஒரு இப்போ என்ன சொல்கிறது ஒரு லவ் படத்துக்கு வந்து எல்லாமே சாங்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டில் பார்ப்பாங்க, என்ன சாங் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு முழுக்க என்னோடய கரியரில் வந்து ஃபுல் லவ் மூவியாக இதுதான் கிடச்சிருக்கு. என்ன சொல்கிறது, கவிதை எழுதுறதுங்கிற மாதிரி தான். ஸோ லவ் படத்துக்கு சாங்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, அது நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நான் நினைப்பேன். சில இடங்களில் வந்து தேவையில்லாத பாட்டெலாம் ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பயங்கரமான சீரியஸான சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஏன் பாட்டு போட்டாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தோணும். முகம் சுழிக்க வைக்கும். ஆனால் இந்த படம் அப்படி இல்லை, பாட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது லவ் படம், ஸோ பாட்டு இருக்கும். ஸோ எனக்கு இந்த வகையில் இந்த படத்தில் வந்து ஒரு 6-7 பாட்டு இருக்குன்னு நம்புகிறேன். அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஸோ எல்லாம் எனக்கு இந்த படம் திருப்தியாக இருக்குது ரொம்ப. இந்த படம் இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணிட்டு பார்க்கும்போது வந்து ஒரு தரமான வழக்கமாக வந்து போகிற ஒரு படமாக இது இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஹரிஷ் கல்யாண் அவர் ஆக்சுவலி நான் வந்து அவரோட முந்தைய 2 படங்கள் நான் வந்து பார்த்துருக்கேன். அவரோட படங்களில் 2 படம் நான் பார்த்துருக்கேன். பார்த்ததில் வந்து அவர் இதில் வந்து ஒரு நடிப்புக்கு நிறையா ஸ்கோப் இருக்க மாதிரியான படம். ஏதோ சாக்லேட் பாய் வந்து போகிறாரு, ஒரு லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் 2-3 எமோஷன் சுமந்து நடிக்கக்கூடிய ஒரு வெறும் லவ் மட்டும் இல்லாமல் ஒரு தாய்மல் இருக்கிற பாசம், இந்த மாதிரி ஒரு எமோஷனை வந்து தாங்கி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கோவப்படும் போதாக இருக்கட்டும், இல்லை சண்டை போடும் போதமாக இருக்கட்டும், அவர் உண்மை சொல்லணும்னா இப்போ முயற்சிகள் இருக்கு இல்லையா, இப்போ அடுத்த கட்டமாக இப்போ 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 வெறும் லவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி சாக்லேட் பாயாக இல்லாமல் இதில் அந்த லவ்லேயே இப்போ ஒரு முதிர்ச்சி தெரியுது. ஆக்சுவலி எனக்கு நான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அவர்கிட்ட பேசினேன். அவர் மேன்மேல் இந்த மாதிரி நல்ல படங்கள் பண்ணணும். ஷில்பா அதே மாதிரி அவருக்கு ஈக்குவலாகவே படம் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரையும் சார்ந்தான் இந்த படமே போகுது. ஸோ இவங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு எமோஷன் வழக்கமாக போய்ட்டு இருக்கும்போது இடையில என்ன பண்ணுறதுன்னா ஒரு பயங்கரமான எமோஷன் போயிட்டு இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, உடனே ஒரு காமெடி வந்துடும். எப்படின்னா சீரியஸான விஷயத்தில் டக்குன்னு காமெடி அடிச்சு விட்ருவாங்க. நம்ம பாலசுரமன் சாரும் வாக்காக சாரும். ஸோ என்னென்னா அது சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது சிரிச்சிட்டு நம்ம மெயின் ஸ்கோரை விட்டுருவோம். அந்த லெவலில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரூ அவுட் இந்த மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதோட டெக்னிக்கல் டீமாக இருக்கட்டும், கெவினாக இருக்கட்டும், பவன் ஸ்ரீகுமார் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு லவ் படமாக பார்க்காதீங்க. இது ஏன்னா இது ஒரு காதல் படம் தான். ஆனால் வந்து நம்ம எல்லாருமே வயசானவங்கலேருந்து எல்லாருமே கனெக்ட் ஆகிக்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயங்களை நான் நம்புகிறேன். ஸோ இந்த படம் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமை. முதத்தில் பாலாஜி சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் என்ன ஒரு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தார். இப்போ வழக்கமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு இப்போ ஒரு படம் பண்ணும்போது சொல்லுவாங்க இந்த படத்துக்கான இவ்வளோ தான் ஸ்கேல், இந்த படத்துக்கு இவ்வளோ தான் வேல்யூ, ப்ரொடக்ஷன் வேல்யூ, ஸோ இவ்வளோ தான் பண்ண முடியும், மியூசிக் அதுக்குள்ளே பண்ணணும், இப்படிலாம் ஒரு கட்டாயம் இருக்கும். ஒரு ரவுண்டை போட்டுட்டு உள்ள வேலை பார்ப்போம். ஸோ இந்த படம் அப்படி இல்லை. ஸ்ட்ரிங்ஸ் லைவ் போகிறீங்களா போங்க, ஒரு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஸோ இதில் வந்து நிறையா செலவு பண்ணி பண்ணணும் மியூசிக்கலி. ஸோ அது எல்லோரும் பண்ண மாட்டாங்க. ஸோ தேங்க்யூ சார். முதல்ல எனக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னால் என்னோட டெக்னிக்கல் டீம் இருக்காங்க. ஆக்சுவலி என்னோடய ப்ரோக்ராமர்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ், லைவ் பிளேயர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ எல்லாரும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முதல்ல ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஞ்சித் சாரோட நான் ஒரு படம் பண்ணுறதா இருந்தேன். நல்ல ஸ்கிரிப்ட், ஒரு 3 கேரக்டர்ஸ், அந்த 3 கேரக்டரும் ஒரு புள்ளியில் சந்திக்கும். அந்த 3 தான் படத்தினுடைய கதை, நாயகனும் நாயகியும் எல்லாமே. திட்டமிட்டு அந்த படம் தொடங்குவதற்கு முன்னாடி சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த ஸ்கிரிப்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் திடீர்னு ரஞ்சித் இந்த படம் பண்ணும்போதும் நீங்கள் பண்ணணும் சார் அப்படின்ட்டு வந்து இந்த ஸ்கிரிப்ட் சொன்னார். உளவியல் ரீதியான ஸ்கிரிப்ட் இது இன்னும் சரியாக சொல்லப்போனால் பாலச்சந்தர் சார், பாலு மகேந்திரா சார், இவங்கெல்லாம் ருத்ரையா, ஜெயகாந்தனுடைய ஸ்கிரிப்ட் இதனுடைய பாதிப்புகள் அந்த நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது அவள் அப்படித்தான் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இப்படியெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உளவியல் சம்பந்தப்பட்ட ஸ்கிரிப்ட் இதுக்கு ஒரு கதைக்களம் இதுக்குள்ளே இருக்குது. இதை அப்படியே நேரடியாக சொன்னால் அது வந்து அவ்வளோ ராவாக இருக்கும். ஆனால் ரஞ்சித் இதை டிசைன் பண்ணின விதம், அது இந்த படம் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஃப்ரேம் பண்ண விதம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, தியேட்டரில் இன்றைக்கி ஆடியன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி அதை பின்னணியில் வச்சுக்கிட்டு ஒரு அருமையான காதல் கதையாக இதை சொல்லியிருக்கார். இந்த காதல் கதையில் ஹரிஷோட தான் என்னுடைய பயணம் இருந்தது. இந்த ஹரிஷோட பயணமான காலகட்டத்தில் ஹரிஷை பற்றி நான் சொல்ல வேண்டியது இருக்குது. என் கதையில் நான் சம்மந்தப்பட்ட ஹரிஷோட நடித்த சீன்ஸுகள் எல்லாமே எமோஷ்னலான சீன்ஸுகள், பெரிய அளவில் எங்களுக்குள்ள நிறைய, அதாவது ஜாலி, கோபம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே எமோஷ்னல் ஓரியன்டாக இருந்தது. ஆனால் நான் ரஷ் பார்க்கும்போது, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது, பாடல்கள் பார்க்கும்போது, ஹரிஷ் உனக்கு தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, நீ நினைத்தால் இந்திய சினிமாவிலே உனக்கு ஒரு அருமையான இடம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஷாருக் கான் ஆரம்ப காலத்தில் வந்ததனுடைய பாதிப்பு உன் முகத்தில் நிறையா தெரியுது. நேரில் எனக்கு அந்த பாதிப்பு தோணவே இல்லை, ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஸ்க்ரீனில் வந்து உன்னுடைய முகம் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்குது. நான் உதவியாளராக இருந்து இயக்குனராகி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இயக்குனராக நான் வெற்றியடையாமல் போன போது ஒரு நடிகனாக என்னை தக்க வைத்து கொண்டு இயக்குனரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், அதுதான் உண்மை. ஆனால் சில திரைப்படங்கள் வேலை செய்யும்போது இயக்குனர்கள் அல்லது நல்ல லொக்கேஷன்ஸ் நல்ல சீன்கள் அமையும் போது நான் போகும்போது நடிக்க போகும்போதெல்லாம் ஒரு இயக்குனராக இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆதங்கப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு நடிகனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாமேன்னு தோணுனது எனக்கு தெரிஞ்சு முதல் முறை என்னுடைய அனுபவத்தில் உன்னை பார்த்த பிறகு தோணுது. ஒரு இயக்குனராக எனக்கு தோணுது. நல்ல டெப்த்தாக இருக்கும் உன்னுடைய முகம், சின்ன சின்ன விஷயங்களை கூட சொல்லுது. ஒரு இயக்குனருடைய கதைநாயகனாக நீ இருக்கலாம். நல்ல ஸ்கிரிப்டை விஜய் சேதுபதிக்கு இப்போ அப்படி ஒரு முகம் இருக்குது. நீ நினைத்தால் நல்ல ஸ்கிரிப்டுகளை நீ செலக்ட் பண்ணிக்கிட்டீன்னா உண்மையிலுமே தமிழ் சினிமா மட்டுமல்ல இந்திய சினிமாவில் உனக்கு ஒரு அருமையான இடம் இருக்குது என்பது என்னுடைய கணிப்பு. அதுக்கு காலம் ஒத்துழைக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். இதுக்கடுத்து பாலசரவணன் மாக்காப்பா. மாக்காப்பாவோட நான் கடலைன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தினுடைய கதாநாயகன் அவன் மாக்காப்பா. ஆனால் இந்த படம் செய்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கதாநாயகன் அந்த படத்தில் ஹீரோ பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு எந்த விதமான நினப்பும் இல்லாமல் ஒரு இயல்பான ஒரு நட்போட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாம் இருந்தது. மாக்காப்பா நீ இந்த விழாவுக்கு வரல, ஆனால் நான் ஒரு சமீபத்தில் ஒரு நண்பரிடம் உன்னை உதாரணம் காட்டி தான் நான் பேசினேன். மாக்காப்பா அவனுடைய மனநிலை, அதனுடைய குணாதிசயம், அவன் வாழ்க்கையை எடுத்துக்கிட்ட விதம், இதெல்லாம் உனக்கு ஒரு உதாரணமாக வச்சுக்கிடா அப்படின்னு சொல்லி இன்னொரு நண்பருக்கு நான் மாக்காப்பா உதாரணம் காட்டி பேசினேன். அந்தளவுக்கு மாக்காப்பா அவனுடைய பழகும் விதமும் பாலசரவணன் இவங்க எல்லாமே அந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியரில் ரொம்ப ஒரு ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க. அந்த அட்மாஸ்பியர் நம்ம திரையில் நடிக்கிறோம் அப்படிங்கிறது கேரக்டர் அதோடு முடிஞ்சு போயிடுது. அது நாளைக்கு ஒரு இயக்குனருடைய வெற்றி. ஆனால் அந்த படம் உருவாகிற காலகட்டத்தில் நம்ம போகிறது, யூனிட்டோடு இருக்கிறது, மற்ற நண்பர்களோட பழகிறது, மற்ற கேரக்டர்ஸுகளோடலாம் நம்ம பழகிறது மட்டும்தான் எனக்கு பர்சனலாக இருக்கும்னு நான் நினைப்பேன். அதனால் அது மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இந்த படத்தில் நிறைய இருந்தது. அந்த சூழ்நிலைகளுக்கு பாலசரவணன் நீ என்னையெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்தினேன். முதல்ல அதுக்கு ஒரு நன்றிப்பா. இதை தவிர இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், எடிட்டர், கேமராமேனோட ரொம்ப குறிப்பாக சொல்ல வேண்டியது ஒரு நபர். அவர் பேசும்போது ரொம்ப சுருக்கமாக பேசினார். ஆனால் உண்மையிலுமே ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ரொம்ப ஒர்க் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஏதோ கேமரா வச்சோ ஒரு எமோஷனில் கொண்டு வந்தோம் அப்படின்னு இல்லாமல் ஃபோட்டோகிராஃபிக்காகவும் லைட் எந்தெந்த கலர் கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி பண்ணது நான் நேரடியாக பார்க்க முடிஞ்சுது. இந்த டீம் ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றியை அடைய வேண்டும் என்று காலத்திடம் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன மாதிரியான கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படம் தான். அந்த கதை ஜனரஞ்சகமான திரைப்படம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு விஷயம் வச்சுருக்குறோம். இப்போ சமீபமாக ஒரு 10 வருஷம் 12 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக நீங்கள் இந்த காதலின் பெயரால் நிகழும் வன்முறைகள் அங்கங்கே நீங்கள் செய்தியெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மகளிர் தினத்தில் அதை சொல்கிறேன் நான். இந்த வன்முறைன்றது அதிகமாக யார் மீது செலுத்தப்படுதுன்னா பெண்கள் மீது தான் செலுத்தப்படுது. அதை ஒரு கேள்வி கேட்குற ஒரு படமாக இந்த படம் இருக்கும். இந்த படத்துக்காக நான் நன்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் சொல்லணும். பொன்னன் சார், பாலசரவணன், மாக்காப்பா ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தவர், நீ ஒரு கேரக்டர் கூட நான் கண்டிப்பாக நடிப்பேன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடித்தார். அப்புறம் கவின்ராஜ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக் போட்டு அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அந்த மாதிரியே இருப்பார், சரிங்களா அவர். அப்புறம் சாம், நான் பேச வேண்டியது எல்லாமே சாம் பேசிட்டார். அதனால் அதிகமாக பேச ஒன்றும் இல்லை. சாம் பற்றி சொல்லுன்னா இந்த படத்தில் அதிகமாக யார் கூட நான் சண்டை போட்டிருக்கோம், 2 பேர் சண்டை போட்டிருக்கோன்னா நானும் சாமும் தான். அடித்து உருளாத ஒரு குறை தான் ஒரு பாட்டு வர்றதுக்காக. ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த படம் என்ன மாதிரியான ஒரு படம் இருக்குன்னா, அவருக்கு ஒரு பிரேக் த சர்க்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியானது. அவருக்கு ஒரு இதுக்கு மேலே அவர் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணலாம், ஒரு அடுத்த கட்டமாக இருக்கும். அப்புறம் சில்பா அந்த படத்துக்காக ஒரு நிறைய பேர் ஆடிஷன் பண்ணி கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். வெரி ஹார்ட் ஒர்க்கர் அவங்க. அந்த படத்துக்காக அவங்க தமிழ் கற்றுக்கிட்டாங்க. ஸோ பாலு மகேந்திரா சார் ஒன்று சொல்லுவார், யுவர் மூவி சுட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக என்னோடய ட்ரெய்லர் பேசியிருக்குன்னு நினைக்கிறேன், பாட்டும் பேசியிருக்கு. படம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகம் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. எல்லோரும் தேட்டரில் படம் பாருங்கள். நன்றி. மாக்காப்பா அவர் ஒரு ஹீரோ, நான் ஒரு ஜோக்கர்னு சொன்னால் ஃபோன் போட்டு திட்டுவார் என்ன. ஸோ பயங்கர ஜாலியாக பயங்கர ஃபன்னாக பண்ணோம். எனக்கு ரஞ்சித் சார்கிட்ட ரொம்ப பிடிச்சதே பயங்கரமான ஒரு ஃப்ரீடம் கொடுப்பார். நீங்கள் இந்த சீனில் என்ன வேணாலும் பண்ணுங்கள், என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போங்க, நோ லிமிட், நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு பயங்கரமான ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாரு. அந்த ஃப்ரீடம் வந்து முதல் நாள் ஆரம்பித்து கடைசி நாள் வரைக்கும் இருக்கும். அப்புறம் டப்பிங்லேயும் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த கேரக்டரை வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அஜித் பிரதர். அதேமாதிரி ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. ஹரிஷ் பிரதருக்கு வந்து நான் நன்றி சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் கலர் பார்த்திங்கன்னா தெரியும். நான் ஒரு பக்கம் மாக்காப்பா ஒரு பக்கம் அவர் நடுவில் நிற்பார். நாங்கள் ரெண்டு பேரும் தெரியவே மாட்டோம். எல்லா லைட்டையும் அவர் விரிஞ்சிருவார். அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருப்பார். ஸோ அவர் வந்து எங்களுக்கு ஒரு டஃப் காம்படிஷனை கொடுத்துட்டாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. அவருக்கும் எங்களுக்கும் நிறைய ஸ்பாட்டில் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வச்சுருக்காரு. அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதை ரொம்ப இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நிறைய பேர் எல்லோரும் சொன்னாங்க அவங்க லவ்வை பற்றி. எனக்கும் லவ் இருந்துச்சு. காலேஜெலாம் லவ் கிடையாது. ஏன்னா நான் காலேஜ் ஃபஸ்ட்டு பீரியட் போனோன்னே அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது பாலசரவணன் அப்படின்னோடனே எஸ் மேம்னோடனே வெளியே போட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பீரியடே நான் வெளியே வந்துடுவேன். ஆனால் காலேஜில் லவ் இல்லை. என் மனைவி இப்போ எனக்கு, அவங்க வந்து அப்போ வேறு ஒரு காலேஜ், பக்கத்து காலேஜ், ஒரு பெரிய ஒரு ட்ராமா ப்ளே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி நான் நல்லவேன்ற மாதிரி அவங்ககிட்ட காமிச்சு ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணேன். இப்போ தெரிஞ்சிருச்சு பயங்கரமான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அதை சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து அவங்க கிடச்ச எனக்கு கிஃப்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு காதல் இருக்கும். அது வந்து இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் வந்து கண்டிப்பாக அது எல்லாம் அவங்கள வந்து பிரதிபலிக்கும். நிச்சயமாக வந்து பயங்கரமாக நீங்கள் ரிலேட் பண்ணிக்குவீங்க. அந்தளவுக்கு அது ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.